ஆலங்குளத்தில் அரிமா சங்கம் சார்பில் ரவி வர்மன் மண்டல மாநாடு நலத்திட்ட உதவிகள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் துத்திக்குளம் சாலையில் உள்ள ஏடிஜே மகாலில் அரிமா சங்கம் சார்பில் ரவி வர்மன் மண்டல மாநாடு நடைபெற்றது. மண்டல தலைவர் ஜான் ரவி தலைமை தாங்கினார். மாவட்ட ஆளுநர் லயன் பிரான்சிஸ் ரவி மாநாட்டை தொடக்கி வைத்தார். மாவட்டத்தின் முதல் பெண் அரிமா பிரமிளா ரவி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். இந்த மண்டல மாநாட்டில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 150 மேற்பட்ட அரிமா சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் ஆலங்குளம் அரிமா சங்கத்தின் சார்பில் மாதந்தோறும் நடைபெற்று வரும் இலவச கண் சிகிச்சை முகாம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகள், பாவூர் சித்திரம் அரிமா சங்கத்தின் கண்தான சேவையை பாராட்டியும் மற்றும் மண்டல மாநாட்டில் பங்கேற்ற அனைத்து அரிமா சங்கங்களின் பல்வேறு சேவைகளை பாராட்டி மாவட்ட ஆளுநர் லயன் பிரான்சிஸ் ரவி, மண்டல தலைவர் ஜான் ரவி ஆகியோர் பரிசு வழங்கினர். ரவிவர்மன் மண்டல மாநாட்டில் மாவட்ட முதல் துணை ஆளுநர் ஐயாத்துறை, மாவட்ட இரண்டாவது துணை ஆளுநர் ஷாஜகான், லயன் விஸ்வநாதன், ஜஸ்டின் பால், முருகன், ஜெகநாதன், கேஆர்பி இளங்கோ, தர்மராஜ், வெண்மேகநாதன், சட்ரா காளிதாஸ், தங்கராஜ், ராம்சன் உமா, ஆலங்குளம் அரிமா சங்கம் தலைவர் வெங்கடகிருஷ்ணன், செயலாளர் சரவணன், பொருளாளர் ஹரிச்சந்திரன், லயன் ஜஸ்டின் ராஜ், எஸ்பி முருகன், ஆதித்தன், உதயராஜ், பாப்புலர் செல்லத்துறை, டாக்டர் ஜான் சுபாஷ், தங்கசெல்வம் ஐயா கண்ணு, ஆர்பிஆர் ஜெயராஜ், டிவி ஜெயராஜ், முன்னாள் தலைவர் பிவி செல்வம், வில்லியம் தாமஸ், ரைஸ் சரவணன், மிக்சி முருகன், திருமலை செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மண்டல மாநாட்டில் அரிமா சங்கத்தின் சேவை திட்டம் அடிப்படையில் 150 பேருக்கு பால் கேன், 150 பேருக்கு தையல் இயந்திரம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சிறப்பு பேச்சாளர் கார்த்திகா ராஜா அரிமா சங்கத்தின் சேவைகளை பாராட்டி பேசினார். ஆலங்குளத்தில் அரிமா சங்கம் சார்பில் நடைபெற்ற ரவிவர்மன் மண்டல மாநாட்டின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்.